உங்களுக்கு ஒரு கதை சொன்னா தெரிஞ்சிடும், எப்போ வேணாலும் நீ அவுட் ஆவீங்கன்றதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப தெரிஞ்சுக்கங்க, ஞானத்துல நீங்க வரணுன்றதுனால சொல்றேன். ஒரு ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, நாட்டை வீட்டை காட்டை எல்லாத்தையும் திறந்து தனியா இருக்கிறக்கா போயிடுறாரு, சன்னியாசம் போயிடுறாரு. போய் எந்நேரமும் சதா சர்வகாலமும் இறைவா 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 இறைவானே பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லா அவருக்கு இன்னொரு 1 வீக்ல அவர் முக்தி கிடைக்க போற நிலையில இருக்கிறாரு, அவருக்குமே நல்லா தெரியுது. அந்த சூழ்நிலை பார்த்து அவர் எப்படி சோதனை வருது பாருங்க. ஒரு மான் குட்டி ஒரு வேடனால் அம்பு எய்யப்பட்டு கால் அடிபட்டு ரொம்ப ரத்தத்தோட வந்து இவர் இருக்கக்கூடிய இடத்துல தஞ்சம் அடையுது. அதை பாக்குறாரு, இவர் கண்ணே கலங்கிடுது. அப்ப என்ன ஆகுது, மான்குட்டிக்கு சரி பண்ணி அந்த அம்பை எடுத்து அதுக்குண்டான முதலுதவிகள் பண்ணி மான ஜீவகாரண்ய ஒழுக்கத்தோட சரி பண்ணிட்டாரு. அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை எங்க வருது கரெக்டா நோட் பண்ணுங்க, அடுத்துதான் பிரச்சனையே. பிரச்சனை அடுத்து எங்க வருதுன்னா, அந்த மான் குட்டி இவர்கிட்ட 2 நாள் அப்படியே துள்ளி குதிச்சு விளையாடுது, வேற லெவல்ல க்ளோஸ் ஆயிருது இவர் கூட. அது கியூட்டா வருது, போது இப்படி வருது அப்படி வருது, அதனுடைய விளையாட்டுகளுக்கு அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சு, என்னடா இவ்வளவு கியூட்டா இருக்கு இந்த மான் குட்டின்னு. இப்ப அவர் மைண்ட் மாறுது. 2 நாள் 3 நாள் அது சரியாயிட்டு போனோடனே இவர்கிட்ட வந்து 3 நாள் 4 நாள் விளையாடிக்கிட்டே இருக்கு, 5வது நாள் வரவே இல்லை அந்த மான் குட்டி. அப்ப இவர் யோசிக்கிறார், இவ்வளவு நாள் சதா சர்வகாலம் இறைவன் நினைப்பிலேயே இருந்தவரு, இப்ப அவருக்கு நினைப்பு எங்க போகுது பாருங்க, ஜீரோல இருந்தவரு, அந்த மான் குட்டிக்கு என்னாச்சு, அது ஏன் வரவே இல்லை, அது ஏன் என் கூட விளையாடவே இல்லை, ஏதாவது என்ன ஏதாவது ஒரு வேளை தப்பா நினைச்சிருக்குமா, இல்ல வேற எங்கேயாவது போயிருக்குமான்னு நினைச்சு பற்றி இப்படி போயிருச்சு அவருக்கு. அந்த நேரத்துலதான் அவரோட உடலை விட்டு உயிரும் பிரியுது. எப்படி வச்சிருக்கா பாருங்க ட்விஸ்ட், அந்த நேரத்துலதான் அவரோட உடலை விட்டு உயிரும் பிரிகிறது. பிரியும் போது கடைசி நேரத்துல அந்த மான் குட்டியை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால முக்திக்கு போக வேண்டியவர் அடுத்த பிறவியில அந்த மானுக்கு குழந்தையா பிறந்து அந்த கர்ம வினையை கழிச்சு அதுக்கப்புறம் முக்திக்கு போறாரு. பாருங்க கடைசி நேரத்துல கூட உங்களை அவுட் பண்ணிடும். எப்படியா இருந்தாலும் உங்களை லாக் பண்ணிடும். நீங்க கடைசி செகண்ட் வரைக்கும் மிகுந்த விழிப்புணர்வோடு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிறவி என்பது உண்டு. அப்படி விழிப்பா இருக்கும், அது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல, சொல்லும் போதுதான் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அது பிராக்டிஸ் பண்ண கரெக்டா வரும். இங்க பாருங்க, 2ல இருந்து 3 வருஷத்துல ப்ராப்பரா நான் சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணீங்கன்னா அந்த தவமே கைகூடி விடும். பரஞ்சோதி மகானே சொல்றாரு, ஏன்னா அப்பேற்பட்ட ஈஸியான விஷயங்களை ரொம்ப சிம்பிளா தொகுத்து கொடுத்துருக்கிறார். நான் என்ன பண்ணேன், பல இடங்களுக்கு போனத எதுல எதாவது பெஸ்ட்னு பார்த்து பெஸ்டா ஒரு கேப்சூலா ரெடி பண்ணிட்டேன். நான் எல்லாரையும் மதிக்கிற காரணம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் பெஸ்டா இருக்கு, நான் என்ன பண்றது, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் தப்பா இருக்கு, நான் என்ன பண்றது. அப்ப என்ன பண்ண அப்படின்னா, எதுலாம் பெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு மிகப்பெரிய பயிற்சியா உருவாக்கி அந்த பயிற்சி நிலையை நான் பிராக்டிஸ் பண்ணி அதுல ஒரு நல்ல நிலைக்கு இறைவனின் பேரருளால் போயிருக்கேன். இதுக்கப்புறம் போவனா போலியா எனக்கு அதெல்லாம் தெரியல, இப்ப வரைக்கும் இறைவனோட அருள்ல இருக்கேன். அந்த இறைவனின் அருள் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கணும், அவ்வளவுதான் மேட்டர். ஞானிகளுக்கு கோபம் வந்துச்சுன்னா அடுத்த செகண்டே வெளியில வந்துருவாங்க. மனிதனுக்கு கோபம் வந்ததுன்னா வருஷ கணக்கானாலும் அதுலயே உட்காந்துக்கிட்டு இருப்பான், அதுலயே உட்காந்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. எப்ப பார்த்தாலும் அதே நினைச்சுக்கிட்டு இருப்பான், எப்ப பார்த்தாலும் அதே திங்க் பண்ணிட்டு இருப்பான். இது எங்க போய் முடியுதுன்னு தெரியாது, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது அவனுக்கு. கடைசி நேரத்திலும் ஒரு மனிதன் வழி மாறி செல்ல முடியும் என்பதற்கு இந்த மான் குட்டி கதை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப எப்படி இருக்கணும், எப்பயுமே அந்த நிலையிலேயே இருக்கணும், திமிர்த்தனமான நிலை இல்ல, விழிப்புணர்வான நிலை. நீங்க பயிற்சி பண்ண உங்களுக்கே ஒவ்வொன்றா புரிய வரும், என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, என்ன கூத்து நடக்குது, எதுக்காக இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு, யாருக்காக இதெல்லாம் பண்றாங்க, அவ்வளவு குழப்பங்களுக்கும் உண்டான பதில் இதுல மட்டும்தான் இருக்கு. எது பயிற்சியில தான் இருக்கு, அனைத்திற்கும் காரணம் பயிற்சி 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 பயிற்சி. இதுல மிகப்பெரிய காமெடி என்னன்னா, உங்க பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குலாம் போனா வர்ற சிரிப்பை கூட அடங்கிக்கிறீங்க. ஒரு கெத்தா இருக்கணும், நானு கொஞ்சம் திம்பரா இருக்கணும், நானு
எல்லாரும் முன்னாடி நான் வேற மாதிரி என்னை காமிச்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப இயல்பா வரக்கூடிய சிரிப்பா அடக்குறீங்க, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கட்டுப்படுத்துறீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பு தன்மை இழந்து நீங்க வேற மாதிரி ஒரு மாதிரி போட்டு ஆகி கடைசியில உங்க இயல்பு தன்மைக்கு வர முடியாம போயிடுறீங்க, எங்கேயோ ரொம்ப லாங்கா போயிடுறீங்க, ஆளே காணாம போயிடுறீங்க. இயல்பா இருங்க, எல்லாம் தானாவே நிகழும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், எதுவுமே சொல்ல வேண்டாம், எதுவுமே செய்ய வேணாம். அமைதியாக இருந்து உங்களது அன்றாட வாழ்வில் நடக்கும் வேலைகளை பார்த்து தொடர்ந்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். எதற்காக, யாருக்காக இந்த தேவை, எதற்காக, எதுக்காக இந்த ஓட்டம்? ஒரே ஓட்டம், ஒரே தேவைதான். என்ன? பதில் தெரியாம சுத்திட்டு இருக்கோம். பதில் தெரிஞ்சோடனே சாந்தி நிலைக்கு போய்விட வேண்டும். பதில் தெரியாம எப்படி நீங்க சாந்தி நிலைக்கு போவீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதில் தெரியாம எப்படி நீங்கள் சாந்தி நிலைக்கு செல்வீர்கள், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதுக்குத்தான் 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 சொல்றேன், மனதின் வேகத்தை குறைங்க 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 குறைங்கன்னு சொல்றதுக்குண்டான மாபெரும் காரணமே அதுதான். எதுக்காக இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கான், நல்லா யோசிச்சு பாருங்க. எதுக்குத்தான் ஓடுறோம் இவ்வளவு தூரம் ஓட்டம், எதுக்காக இவ்வளவு பெரிய ஓட்டம், எதுக்காக? பணம் சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும், வீடு வாசல் சொத்து பத்து வசதி எல்லாமே எதுக்காக? சந்தோஷமா நான் இருக்கணும்ன்றக்காக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாருமே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா? துக்கம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது, சந்தோஷம் என்பது கிடைக்கிறதே இல்லை. கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைச்சா முக்காவாசி நேரம் வருத்தத்திலையும் துக்கத்திலையும் தான் இருக்கீங்க. அப்ப அதுக்கு சந்தோஷம் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன? புரியுதா புரியலையா உங்களுக்கு? அதற்கு அந்த சந்தோஷம் கிடைத்தால் என்ன, கிடைக்காட்டி என்ன? பத்து சதவீத சந்தோஷத்துக்காக 90% வாழ்க்கையை இழக்கிறீங்க ஒவ்வொருத்தரும், உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதனாலதான் சொன்னா, யூ ஆர் சர்ச்சிங் த டைமண்ட் நெக்லஸ் ஃப்ரம் யுவர் ரூம் டு அனதர் ரூம் விச் இஸ் ஆல்ரெடி இன் யுவர் நெக்ன்றான். உங்க கழுத்துல ஆல்ரெடி டைமண்ட் நெக்லஸ் இருக்குது, நீ அதை பார்க்கல. இந்த டைமண்ட் நெக்லஸ் எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு உண்டான தேவை என்பது என்ன? உங்களுக்கு உண்டான முழுதுமான தேவை என்பது என்ன? இந்த உலகத்துல எனக்குன்னு தேவைகளுக்கு இருக்கணும். இந்த உலகத்தை தாண்டி போனாலும் நான் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், அதான் கான்செப்ட். எத்தனை பேர் இந்த ஆர்வத்துல இருக்கீங்க? என்னானால் இந்த வைராகியை நான் பார்த்தே தீர்வன்றவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம், நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன சூழ்நிலைனாலும் இதை நான் பாத்துருவோம், நான் ஒரு கை பாத்திரலனா இருக்கணும்னு சொல்றவங்க யாரு சொல்லுங்க?